கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரக்கமுள்ள நாமத்தில் இந்த பரிசுத்த ஓய்வினால் இந்த மாலை நேரத்திலும் அவருடைய சமூகத்தில் அவருடைய சத்தியத்துக்கு காத்திருக்கிறவர்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். மனதார உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். என் தேவனுடைய நாமத்தில் உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். தேவனுடைய நாமம் உங்கள் ஒவ்வொருவரிலும் மகிமைப்படுவதாக. அவருடைய நாமம் மகிமைக்கின்ற ஒரு சில பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் தொழுது கொள்வோம், ஆராதிப்போம். ப்ரைஸ் தி லார்ட். அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமாய் அற்புதநாதா உங்கரத்தில், அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமாய் அற்புதநாதா உங்கரத்தில், அனைத்தும் உமக்கே சொந்தம் என்று அன்பரே என்னையே தத்தம் செய்தேன். என்னையே தத்தம் செய்தேன் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, எங்கள் அனைத்தும் அர்ப்பணமே, அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, எங்கள் அனைத்தும் அர்ப்பணமே. என்னோடு பன்மைகள் ஆவல்களோ அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, எண்ணம் போல நான் அலைந்தேனே, என்னை தடுத்திட்டதாருமில்லை. எண்ணம் போல நான் அலைந்தேனே, என்னை தடுத்திட்டதாருமில்லை. உம் சிலுவை அன்பை சந்தித்தேனே, நொறுங்கி வீழ்ந்தேனே உம் பாதத்தில். அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, எங்கள் அனைத்தும் அர்ப்பணமே, என்னுள்ள கண்மைகள் ஆவல்களோ அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. வாழ்வில் இழந்த நன்மை கேடாய் எஞ்சிய நாட்களில் உழைப்பேனே, நீர் தந்த ஈவு மரங்கள் யாவோ உன் பணி சிறந்திட முற்றும் தந்தே. அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, எங்கள் அனைத்தும் அர்ப்பணமே, எங்களு தன்மைகள் ஆவல்களோ அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமாய் உம் கரத்தில், அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, எங்கள் அனைத்தும் அர்ப்பணமே, அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, எங்கள் அனைத்தும் அர்ப்பணமே.
கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராய் வரும்படி நாம் எல்லாம் ஆயத்தமாய் காத்திருப்போம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நம்மை ஆயத்தமாக்கிக் கொள்ளலாம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பயத்தை மேற்கொள்ளுகிற வழிகள். பயம் என்பது ஒரு கொடிய வல்லமை. அந்த பயத்தை எப்படி நாம் மேற்கொள்வது என்று கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை அழகாய் அவருடைய வார்த்தையை கொண்டு நம்மை நடத்தி வருகிறார். அதுக்கு என்ன வழி? முதலாவது பார்த்தோம், பாவகத்தை அகற்றுங்கள், நீங்கள் பயத்தை மேற்கொள்ளலாம். அல்லேலூயா. அடுத்து கர்த்தரை நீங்கள் தேடுங்க. வாசிங்களா சங்கீதம் 34:4 வாசிங்க அழகா. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து, என்னுடைய எல்லா பயத்துக்கும், என்னை நீங்களாக்கி விட்டார், சிம்பிள். அவரை தேடின முதலாவது பாவத்தை விட்டு விலகினா போதும். இதெல்லாம் பாவம். கர்த்தரை தேடாதது பாவம், அவரை துதிக்காதது பாவம், அவரை ஆராதிக்காதது பாவம். அவருக்கு விருப்பமில்லாத இடத்துல விருப்பமில்லாத காரியங்களை செய்வது தான் பாவம். அல்லேலூயா. ஆமாம், அவருக்கு பிரியமில்லாத, அவர் என்ன பிரியப்படுவார்? அவருடைய சமூகத்தில் வர்றது தான் பிரியப்படுவார். வரலைன்னு வைங்களேன், அதுதான் பாவம். அவர் செய்த நன்மையை நினைக்கலன்னா அதுதான் பாவம். அதை நினச்சி புதிக்கலன்னா அதுதான் பாவம். அவர் செய்த உபகாரங்களுக்கெல்லாம் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு அவருக்கு நன்றி சொல்லல, ஒரு ஆராதனை மேற்கொள்கிறோம்ல, அதுதான் அவருக்கு பிரியம். அந்த பிள்ளைகளை தான் தேவன் இன்னும் ஆசீர்வதிப்பார், அந்த பிள்ளைகளை வர்த்திக்க பண்ணுவார். அல்லேலூயா. ஆமாம், அதுக்கு விரோதமாக, அதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம இருந்தோன்னு வைங்க, துதி இல்லை, வேத வாசிப்பு இல்லை, ஜபம் இல்லை, கர்த்தரை தேடுகிற அனுபவம் இல்லை, அவர்களோடு ஐக்கியம் இல்லை, எனக்கு சபைக்கு ரொம்ப தூரம், எனக்கு எதுக்கு வம்பு, அப்படியே வரப்பட்டது போகப்பட்டது. உலகத்தான் சொல்கிற மாதிரி வெந்ததை தின்னு விதி வந்தால் அவன் சொல்லுவான், நீ அப்படி சொல்லக்கூடாது, சாகிறதுக்கு அவனை ஆண்டவர் தெரிந்து கொண்டார், நீ ஜீவிக்கும்படி. உலகம் எது முடியுதுன்னு சொல்லுதோ அங்கே ஒரு ஒரு ஆரம்பத்தை, ஒரு பிகினிங் ஆண்டவர் வச்சிருக்கிறார், துவக்கத்தை வச்சிருக்கிறார். அன்னைக்கு தான் உனக்கு ஒரு புது வாழ்வு, உன் சுக வாழ்வு துளிர்க்கும். புனமாக பார்த்தோம். அல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். அடுத்து நீ விசுவாசத்தில் பலன் கொள், விசுவாசத்தில் வளர 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 பயத்தை நீ மேற்கொள்ளலாம். ஆமீன் சொல்லுங்க. விசுவாசம், விசுவாசிக்கிறேன் என்ன செய்ய மாட்டான், பயப்பட மாட்டான், பயப்படாமல் இருக்கிற அவனை பதறவே மாட்டான், அவன் தான் சீயோன் பர்வதம். அல்லேலூயா. எருசலேம் நகரம் மலைகளால் அப்படி பாதுகாக்கப்படுகிறது போல உன்னை ஆண்டவர் பாதுகாப்பாரான். எப்போ? அப்படி பிள்ளை அப்படியே கரத்தில் இருக்கும் பொழுது. பயம் என்பது உன் வாழ்க்கையில் இல்லை, பயம் என்கிறது ஒரு கொடிய வல்லமை. பைசலான். அப்போ இந்த காரியத்தை விட்டு நம்ம என்ன செய்யணும்? கொஞ்சம் கவனமாக இருந்தோம்னா, பயம் இல்லையே எனக்கு, பயம் இல்லையே, மரண பயம் இல்லையே, மரணமே உன் கூறுங்கே, பாதாளமே உன் ஜெயமேங்கே அப்படின்னு மரணத்தை பார்த்து பேசக்கூடிய வல்லமையின் சத்துவம், அந்த உயிர் தலையின் வல்லமை உனக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிக்கும். மரணத்தை பார்த்து நீயே மிரட்டுவேன், மரணமே உன் கூறு எங்கே, அந்த தைரியம் யாருக்கு வரும் பாருங்களேன். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட ஒரு பலனை ஆண்டவர் கொடுக்கிறார். உன் விசுவாசத்தில் நீ பலன் கொள்ளும் பொழுது நீ பயத்தை மேற்கொள்ளலாம். பயம் உன் வாழ்க்கையில் இல்லை. அல்லேலூயா. இன்றைக்கு ஒரு அனுபவத்தை நம்ம பார்க்க போறோம். 1 யோவான் 4:18 வாசிங்களே. அன்பிலே பயம் இல்லை, அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும், பயத்தை புறம்பே தள்ளும், பயமானது வேதனை உள்ளது, பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல, அன்பிலே பூரணப்பட்டவன் அல்ல. அப்ப அன்பிலே நம்ம என்ன செய்யணும்? பூரணப்படணும். அல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். நம்ம பார்க்கிறோம், தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அன்பில்லாதவன் தேவனை அறியான். ஆனால் தேவன் எப்படிப்பட்டவரா? அன்பானவர், அன்பாகவே இருக்கிறார். 8வது வசனம் அப்படியே சொல்லுகிறது, அன்பில்லாதவன் தேவனை அறியான் ஆனால் தேவன் அன்பாகவே இருக்கிறார். ப்ரைஸ் தி லார்ட். அதுக்கு முந்தைய வசனம் அருமையாக சொல்லுகிறது, பிரியமானவர்களே
Thank you.
அதிசயம் என்று வாக்களித்தா தேவன் அதிசயப்பான பாதையெல்லாம் நெய்யாய் பொழியுமா? ஹல்லேலூயா. உன் வாதையெல்லாம் மறைந்தே போகுமா? உன் தடைகள் எல்லாம் உடைந்தே போகுமா? ஹல்லேலூயா. உன் தடைகளை உடைத்து போடுகிறவர் மீகா தீர்க்கன் சொன்னதை போல, தடைகளை உடைத்து போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக கடந்து போகிறார். உன் தடைகள் நீ அதை தேடி காணப்பாட்ட என் தேவன் உன்னை அதிசயமாய் அப்படி நடத்துவார். எப்போ? அவருடைய கரத்தின் கிரியையாய், அவருடைய பிள்ளையாய் நீ போகும் பொழுது, வரும் பொழுதோ உன் உட்கார்தலையும் எழுதலையும் அறிந்திருக்கிற ஆண்டவர் படுத்தாலும் உறங்கினாலும் எழுந்திருந்தாலும் உன் உணர்வுகளை அறிந்திருக்கிற கர்த்தர் அவர் உன்னோடு கூட இருக்கிறார் என்கிற அந்த நிச்சயத்தோடு உன் வாழ்க்கை பயணத்தில் நீ பிரவேசிக்கும் பொழுது, அந்த விசுவாசத்தில் உன் வாழ்க்கையில் நீ நடக்கும் பொழுது என் தேவன் உனக்கு வைத்திருக்கிற நன்மைகள் ஆசீர்வாதங்களை அவர் கொடுக்காம அதை யாரால் எந்த கொம்பனாலும் அதை தடுக்க முடியாது. கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. எதற்காக யாவையும் செய்து முடிக்க வல்லவர். அந்த உணர்வோடு இருக்கணும். அதை நீங்கள் சொல்லி 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 ஆண்டவர்கிட்ட என்ன செய்யலாம், அதை நீங்கள் வாங்கிக்கிட்டே இருக்கலாம். ப்ரைஸ் லார்ட். இன்றைக்கும் அப்படிப்பட்ட அந்த பயத்தை போக்குகிற ஒரு அன்பு, அந்த அன்பிலே ஆமே நாம் நிலைத்திருக்கும்படி. ப்ரைஸ் லார்ட். பயம் என்பது பாம்பை போல. பயம் யார் எப்படியா? அது பாம்பை போல. ஆனால் அன்பு என்பது கீரி பிள்ளையை போல. அன்பு அது எவ்வளவுதான் படம் எடுத்து அப்படி உயர்ந்தாலும் பட்டுன்னு ஒரு தட்டு தட்டி பார்த்துருக்கீங்களா? கீரி பிள்ளைய நீ அதை கவனிக்கல. அது எவ்வளவுதான் உயரமா இருந்தாலும் அது எப்படி வித்தியாசமா இருக்கும், டப்புன்னு ஒரு அடி தட்டி கையில வாயில கவி இருக்கும். கரெக்டா வாய கரெக்டா கவி வச்சிருக்கும். அன்பு அப்படித்தான். எங்க தட்டணுமோ அங்க கரெக்டா தட்டும். அன்பு இல்லை, நீ அன்பை பூரணப்படுத்தும் போது உனக்குள்ள அந்த தெய்வீக அன்பை நீ வாங்கி உன் உள்ளத்தை, ஆமாம் உன் இல்லத்தை அந்த அன்பினால், தெய்வீக அன்பினால் நீ நிரப்பும் பொழுது உன் எல்லையில பயத்தை குறித்து யோபு சொல்றதை போல உன் எல்லையை குறித்து விசாரிக்கும் பொழுது நீ குறைவை காண மாட்ட. ஹல்லேலூயா. நீ குறைவை காண மாட்ட, சமாதானத்தோடு இருக்க காண்ப. அப்பனா என்ன அர்த்தம்? அந்த எல்லையில பயமே இருக்க, பயம் என்கிற ஆவி அந்த எல்லையிலே இருக்காதபடி என் தேவன் உன்னை பாதுகாப்பார். ஹல்லேலூயா. எனவே பயப்படுகிற நேரத்தில் தெய்வீக அன்பை நீ உன் அனுபவத்தில் நீ கொண்டு வரணும். ப்ரைஸ் எல்லாம் நீ அதிலேயே 18-19 வாசிங்களா. அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். புறம்பே தள்ளும். பயமானது பயமானது வேதனை உள்ளது, அது வேதனை உள்ளது. பயப்படுகிறவன் பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. அப்ப அன்பில பூரணப்படணும்னு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால், அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியினால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். நாம் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். ஆனால் அடுத்த வசனம் அப்படியே சொல்லுங்க, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் யாரா? அவன் யாரா? பொய்யன். அவன் பேரை மாத்திறாரு. இப்போ நம்ம திடீர் திடீர்னு பேர் வச்சோம் பார்த்தீங்களா? ஆண்டவர் அதே மாதிரி உங்கள் பேரை நல்ல நல்ல கிருபையுள்ள பேரை என்ன பேச பேர் சொல்கிறாரு பாருங்க. அதனால தான் எத்தனை தேவ பிரபுவா மாத்தினார். யார் அவரு? யாக்கோபு. அதை உணர்ந்துதான் அங்கே பெனியல் என்று பெயர் வைக்கிறான். பெத்தேலையும் பார்த்தவன் அவன், வானத்தின் வாசலை பார்த்தவன் அவன். ஹல்லேலூயா.
ஆசீர்வாதத்தை கண்டவன் ரெண்டு பெத்தலையும் பார்க்கறான் பெனியிலையும் பார்க்கறான் அதான் விசுவாசம் அவனுடைய விசுவாசம் வித்தியாசமானதுதான் பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா அப்படி ஒரு வித்தியாசமான ஒரு ஆமா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் வீட்டை விட்டு போறான் போற வழியில காடு எப்படி அவன் போய் முதல் நாள் அப்படியே தலையில ஒரு கல் எடுத்து வச்ச உடனே அவனுக்கு தரிசனம் வருது சாதாரண ஆள் அவன் அவங்க தாய் அவனுக்கு நல்ல பழக்கங்களை சொல்லி கொடுத்துருக்குறாங்க அவன் தகப்பனாய ஈசாக்கு அவன் தேவனை தேடுகிறவன் அவன் ஆபிரகாமின் வழியில வந்தவன் ஆபிரகாமுடைய மகன் பேரன் ஆபிரகாம் சொல்லி கொடுத்தபடியே ஈசாக்கு ஈசாக்கு சொல்லி கொடுத்தபடியே அவன் ஒருத்தன் தப்பி போனாலும் இவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் அல்லேலூயா அவனுக்குள்ள அந்த ஆவி ஒரு அபிஷேகம் அவனுக்குள்ள இருந்ததுனால அவன்கிட்ட உடன்படிக்கையை பண்றாரு அவன் தனியே நான் போகும்போதே ஜேக்கப் நீ போ நான் திரும்ப இந்த தேசத்துக்கு நான் உன்னை கொண்டு வருவேன் அவனுக்கு ஒரு ஒரு கன்ஃபஷன் ஒரு ஒரு ப்ராமிஸ் பண்றாரு அவருக்கு அவன் அதெல்லாம் உணர்ந்து சொல்றான் நான் போகும்போது வெறும் கையும் போலுமாய் போனேன் ஆனால் வரும்போது நான் பரிவாரங்களோடு திரும்பி வந்தேன் எப்படி சொல்ல முடியும் இன்னைக்கு ஒருவேளை வீட்டை விட்டு கிளம்பி நீ ஆலயத்துக்கு வரும்பொழுது ஒருவேளை நீ வெறும் கையாக வரலாம் ஆனால் நான் விசுவாசிக்கிறேன் நான் அனுபவித்ததை நான் சொல்கிறேன் இங்கே இருந்து போகும்போது நிச்சயம் யார் வெறுமையாக போவதே கிடையாது நம்ம விசுவாசம் இல்லை அவர் மேல் வைத்திருக்கிற அன்பு இல்லை நமக்கு பூரணம் இல்லை அதனால் நம்ம எதையும் சுதந்திரித்துக் கொள்ள முடியலை என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என்னோட ஆராதிக்கிறேன் தேவனுடைய பிள்ளைகளே உனக்கு அந்த உள்ளத்தில் அவருடைய அன்பை கொண்டு வா அந்த அன்பினால் நிரம்பு சகலத்தையும் என் தேவன் உன்னிடத்தில் உருவாக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ஹல்லேலூயா ப்ரைஸ் தி லார்ட் ஆமாம் சண்டே கிளாஸ் பிள்ளைங்கள்ட்ட அந்த சண்டே கிளாஸ் டீச்சரு பிள்ளைங்கள்ட்ட ஒவ்வொருத்தராக கேள்வி வைக்கிறார் நீங்கள் தனியாக ஒரு ரூமில் உங்களை வச்சிருக்கிறாங்க நேரம் ஆயிடுச்சு நீங்கள் மட்டும் பிள்ளைங்க தனியாக இருக்கிறீங்க சாத்தான் வந்து சாத்தான் வந்து கதவை தட்டலாம் தட்டுறவன் சாத்தான் தெரிஞ்சுனா என்ன பண்ணுவ ஜெஸ்மி ஐனி நீ என்ன பண்ணுவ திடீர்னு இப்படி நீ தூக்கி குழியில் போட்டா நான் என்ன பண்ணுவேங்கிறியா கெச்சி என்ன பண்ணுவேன் ஜெவனா என்ன பண்ணுவ ஒவ்வொரு பிள்ளைங்க ஒரு விதமாக சொல்லுவாங்க நீங்கள் போய் திறங்கன்னு சொல்லுவாங்க யார் திறங்க சொல்கிறோமோ நீங்கள் போய் திறங்கன்னு வாங்க எல்லாம் சொல்லி ஒரு பிள்ளை மட்டும் ஞானமாக சொல்லிச்சு நான் எங்கள் ஏசப்பாவை திறக்க சொல்லுவேன் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க பிள்ளைங்களா யாரை திறக்க சொல்லுவேன் கூட எங்கள் கூட இருக்கிறது யார் ஏசப்பா எங்கள் கூட இருக்கிறாரு ஏசப்பாவை நான் கதவை திறக்க சொல்லுவேன் அவர் திறக்கும்போது அவன் நிற்பானா அங்கே எவ்வளோ ஞானம் பிள்ளைங்களுக்கு எவ்வளோ ஞானம் பாருங்கள் இன்றைக்கி பிள்ளைங்க அப்படி அந்த அன்பில் வளரணும் அவர் அப்படி தான் நேசிக்கணும் அவர் விரும்புகிறதே அப்படி தான் என் பிள்ளைங்க என்னிடத்துல அதுதான் பெரியவங்க ஜெபிக்கிறத காட்டிலும் பிள்ளைங்க ஜெபிக்கிறத ஆண்டவர் கவனமாக கேட்பார் உடனே சாங்ஷன் பிள்ளைங்களை நீங்கள் ஞானமாக ஜெபிக்க சொல்லணும் பிள்ளைங்க கேட்டால் உடனே கையில் கொடுத்துருவார் உடனே ஆசீர்வதிப்பார் உடனே அவங்களுக்கு மறுப்பே சொல்ல மாட்டார் ஏன்னா பிள்ளைங்கள அவர் எந்த பிள்ளைகள் ஆமாம் பிள்ளைங்களிடத்தில் வர்றதுக்கு நீங்கள் என்ன செய்யாதீங்க தடையாக மட்டும் இருக்காதீங்க அப்படிங்கிறாரு அல்லேலூயா இந்த நாளிலும் அந்த அன்பை நம்ம அவர் சமூகத்தில் நம்ம கொண்டு வருவோம் ப்ரைஸ் தி லார்ட் அல்லேலூயா ஆண்டவராக இயேசுவை நேசிக்கிறவங்க எப்படி இருப்பாங்க அவங்க தேவ அன்பினால் நிரம்பி இருப்பாங்க அவங்க வாழ்க்கையில் பயம் என்பது அவர்களை மேற்கொள்வதும் இல்லை ஆகவே தேவனுடைய அன்பை நீ நம்ம என்ன செய்யணும் பெற்றுக்கொள்ளணும் ரோமர் 5:5 அப்படியே சொல்லுகிறது வாசிங்கள் அருமையாய் மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது இதை விட ஒரு வார்த்தை உங்களுக்கு என்ன வேணும் சூழ்நிலை உன்னை வெட்கப்படுத்தாதான் அல்லேலூயா சத்ரு உன்னை வெட்கப்படுத்த முடியாதா மனுஷிக்கு ஆவிகள் உன்னை வெட்கப்படுத்த முடியாதா ஏன் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் எப்படி இருக்கான்
ஊற்றப்பட்டிருக்கிறது அதை விசுவாசிக்கணும் இன்னைக்கு அருமையா ஞானஸ்நானம் எடுத்த அன்பு பிள்ளைகள் நினைக்கிறேன் இன்னைக்கு என்னைக்கு தேவ சமூகத்துல என்னை நான் ஒப்பு கொடுத்து அவர் என்னை அங்கீகரித்தாரோ அப்பொழுது என் உள்ளத்துல என்ன இல்ல பயம் இல்ல ஏன் அப்படி அன்பினால் நான் நிரப்பப்பட்டிருக்கேன் உள்ளம் அப்படி அன்பினால் நிரப்பப்பட்டிருக்கிறது இது வந்து எங்க எப்பவும் இதை நீ மனசுல அதை நீ பூரணப்படுத்தணும் எல்லாருக்கும் அந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படியே கரத்தின் கிரியைகளாகிய நாம் இதை மனதில் தெளிவாக வைத்துக் கொள்ளணும் அல்லேலூயா ப்ரைஸ் தி லார்ட் ஆமென் அவர் பாருங்க மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை மட்டும் நம்ம மனசுல இருந்தா போதுமா ஒருபோதும் நம்ம வெக்கப்படவே மாட்டோம் அது நம்மளை வெக்கப்படுத்தாது என்று வேதம் சொல்லுகிறது அல்லேலூயா ப்ரைஸ் தி லார்ட் ஆமா அதுக்காக நீ என்ன செய்யணும் உன் வாழ்க்கையில உபத்திரமா கவலைப்படாத அங்க மூணாவது வசனம் அழகாய் சொல்லுகிறது உபத்திரவம் வாழ்க்கையில பொறுமையை கொண்டு வரும் அந்த பொறுமை பரீட்சையை அந்த பரீட்சையை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம் எப்படி சொல்ல முடியாத உபத்திரவம் வந்தாலும் கூட நாங்க என் தேவனை என்ன செய்யற மேன்மை பாராட்டுறேன் காலையில யோபை குறித்து கூட நம்ம சொன்னோம் அது மாதிரி எத்தனை சொன்ன எனக்கு நான் எனக்கு வாழ்க்கையை கொடுக்கறது அவர் தான் வாழ்க்கையை எடுக்கிறது அவர் தான் கொடுக்கறது அவர் தான் எடுக்கிறது அவர் தான் அவருக்கு ரெண்டுக்கும் அதிகாரம் உண்டு அதை ஏன் கொடுத்தீங்கன்னு கேட்க முடியாது ஏன் எடுத்தீங்கன்னு கேட்க முடியாது ரெண்டுமே நம்ம கையில் இருக்கு உள்ளவனுக்கு இன்னும் கொடுக்கப்படும் இல்லாதவனிடத்தில் இருக்கிறதும் அவன் எனக்கு இதெல்லாம் என்னால் உண்டாக்கணும்னு என்னைக்கு நினைச்சானோ அன்னைக்கு இருக்கிறதையும் பிடிங்கிட்டு விட்டுருவாரான் அதான் வார்த்தை அதனால எதையுமே நம்ம என்ன செய்யக்கூடாது அந்த காரியங்கள் மேல் நம்ம மனதை வைக்காதபடி நம்ம மனசில் இருக்கிறது உள்ள நிரம்பி இருக்கிற ஒரே ஒரு அனுபவம் அப்படி அன்பினால் ஊற்றப்பட்டு இருக்கிறது என்கிற அந்த நிச்சயம் நமக்குள்ள இருக்குமானால் அந்த ஒரு எண்ணம் அந்த ஒரு நம்பிக்கை உன் ஒரு காலம் வைக்கப்படுத்தாதான் ஒரு காலம் வைக்கப்படுத்தாதான் ப்ரைஸ் தி லார்ட் அல்லேலூயா நீங்க சத்தத்தை காணா அல்லேலூயா பயத்தை குறிச்சு விளையாட பயந்து பயந்து உட்கார்ந்துருக்கிற மாதிரி இருக்கலாம் ஐயோ என்னையா சிங்கம் புலி கரடின்னு எங்களுக்கு ஒரு வழி பண்ணுறாரு அவர் பயம் பயம் பயங்கிறாரு பயத்தை பாம்புங்கிறாரு கீரிங்கிறாரு ஒன்றும் புரியல பார்க்கும்போதெல்லாம் என்ன செய்யும் நமக்கு பாம்பு மாதிரி தெரியும் கீரி மாதிரி தெரியும் இல்லை அனுபவம் சுவாவம் நீ அதை மேற்கொள்ளலாம் அந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு அன்பை மட்டும் வாங்கி நீ வச்சுக்க அது கிரியை செய்யுங்கிறாரு ஆமேன்னு சொல்லுங்களேன் அப்போ தெய்வீக அன்பில் நம்ம என்ன செய்யலாம் நம்ம ஊற்றப்பட்டிருக்கணும் ஆமாம் தானே ஆமாம் தானே ஆமான்னு சொல்லுங்க அல்லேலூயா கர்த்தர் அந்த வார்த்தையில் படி உங்களை ஆசீர்வதிப்பார் பலப்படுத்துவாராக ஆமே அன்பில் ஒவ்வொருவரும் நாம் நிரப்பப்படும் எல்லாம் உற்சாகமாய் எழுந்து நிற்போம் ப்ரைஸ் தி லார்ட் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் மார்பமாய் உம்மை முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு ஓ ஆராதனை பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை ஆராதனை
என்னை கண்ணீரே நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு ஏகோ வருவா இந்த நெய்ப்பரே உம்மை முழு உள்ளத்தோடே முழு பலத்தோடே ஏகோவாயிரே எல்லாமே பார்த்துக் கொள்வே எனக்கெல்லாமே பார்த்துக் கொள்வே எனக்கெல்லாமே பார்த்துக் கொள்வே உம்மை முழு உள்ளத்தோடே முழுவெள்ளத்தோடு என் முழு வெள்ளத்தோடு அன்பு கூறுவே இன்னும் அதிகமா அன்பு கூறுவே உம்மை முழு உள்ளத்தோடு நன்றி செலுத்துகிறாவே அற்புதமான தேவன் ஆச்சரியமான தேவன் இந்த உலகத்தில் வந்து எங்களை நேசித்து அன்பு செலுத்தி உம்முடைய ஆண்டவர் அன்புக்கு ஈடாக இப்படி பரிசுத்தமான ரத்தத்தெல்லாம் சிந்தி நீங்களை மீட்டுக் கொண்ட கிருபிக்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் எடுக்கிறோம். கத்த நல்ல ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்க வருஷம் பாக்கியவான் சொல்லப்படாதவாக ஆண்டவரே நீர் எங்களை எப்படி நேசிக்கிறீர்கள் அதுபோல கத்தாவே நாங்கள் ஒருவருக்கு ஒரு அன்பா இருக்க ஐக்கியமா இருக்க நேசமா இருக்க பாசமா இருக்க கத்தாவனை கிருபாளிக்கணுமா கையறவையா நாங்கள் கேட்ட சத்தியத்துக்கு ஏற்ற பிராரமாக ஆண்டு நாங்கள் ஒருவருவில் அன்பா இருக்கத்தக்கதாக நீர்களுக்கு கிருபாளிக்கணுமா கையறவையா அப்படி கிருபு இல்லாவிட்டால் நாங்கள் நிர்மலமாயிருப்போம் ஆண்டுவே எங்களை தாழ்த்துகிறோம் எங்களை பெருமையாக்குற கத்தாவே பலப்படுத்தி காத்துக்கொள்ளும் உன்னத பலத்தினால் இடைக்கட்டிக் கொள்ளுமா கையறவையா தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவர் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தர் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தாரே அதுபோல இந்த நாட்கள்ல நாங்கள் ஜீவிக்கிற ஒவ்வொருவருக்கு தாவே ஒருவருக்கு ஒரு அன்பா இருக்கத்தக்கதாக ஐக்கியமா இருக்கத்தக்கதாக பலமுள்ள மக்களா இருக்கத்தக்கதாக உமக்குள்ளே வேறு ஒன்று ஜீவிக்கத்தக்கதாக ஆண்டவர்களுக்கு கிருபாளிக்கணுமா கேஞ்சிரவையா
ஓ உலகத்துல கச்சிக்கிற சிங்கத்தை போல யார விழுகலாம் என்று சத்துரு தேடிக்கொண்டிருக்கிற காரியத்தை வந்திருக்கிறோம் ஐயா. இந்த கடைசி நாட்கள் வந்து நாங்கள் மாமிசமான யாவரு மேலும் என் ஆவியினால் ஊற்றுவேன் சொல்ல பிராரமாக ஆவியினாலும் வல்லமினாலும் எங்களை நிரப்பிருக்கிறமைக்காய் ஸ்தோத்திரம். அந்த அன்பு கீழாக ஒன்று செய்ய முடியாது. தாழ்த்தி முடி கரத்திலே நாங்கள் ஒப்புவிக்கிறோம். புதிய பலத்தையும் சத்துவத்தையும் ஆரோக்கியத்தை எங்களுக்கு தார். பரிசுத்தாங்களுக்கு வந்த போது ஓ பலனை கொடுத்தேரே, சத்துவத்தை கொடுத்தேரே, ஆரோக்கியத்தை கொடுத்தேரே, அன்பையும் ஐக்கியத்தையும் கொடுத்தேரே, சபையை உருவாக்கிறீரே. நாட்களுக்கு அத்தாவை நாங்கள் ஒருவர் ஒரு அன்பா இருக்கத்தக்கான கிருபையும் பலத்தையும் ஆரோக்கியம் தாரும். ஒண்ணு குருதியில் 11 சொல்லப்பட்டவர்கள் அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, ஐக்கியமான செய்யாது, தற்பொழிவு நாடாது, சினம் அடையாது என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம் ஐயா. நான் சிறுமையா இருந்த போது நான் எல்லா காரியத்தையும் விட்டுவிட்டேன், ஒழித்து விட்டேன் சொல்லப்படாதமாக இயேசு கிறிஸ்து நாமத்தினால எல்லா தடைகளையும் இயேசுவின் நாமத்தில் மாற்றி நாங்கள் ஒருவருக்கு அன்பா இருக்கத்தக்கதாகவும் ஐக்கியமா இருக்கத்தக்கதாகவும் பலமுள்ள மக்களா இருக்கத்தக்கதாக எங்களுக்கு கிருபதாரம் சுவாமி. புதிய பலத்தையும் சத்துவத்தையும் ஆரோக்கியம் தாரும். பயமுள்ள ஆவியை நாங்கள் பெற்றுக் கொள்ளாதபடி பலமுள்ள ஆவியை நீங்கள் கொடுத்திருக்கிறமைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம். தாழ்த்தி விட கருத்து ஒப்புவிக்கிறோம். புதிய பலத்தையும் சத்துவத்தையும் ஆரோக்கியத்தாரும். விடுதாசனுக்காக ஜெபிக்கிறோம், குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தினை பேர் பேராக நீர் ஆசீர்வித்து காத்துக்கொண்டு ராஜா. விசேஷமா அந்த நாளில ஆண்டவர் ஞானஸ்தானம் பெற்ற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் உம்மிடத்துல ஒவ்வொருவரும் உறுதியாய் நம்பிக்கையாய் இருந்து இன்னும் ஆவியின் வல்லமை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, அனுக்கிரகத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, ஆவிக்குரிய அந்த வரங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, ஆவிக்குரிய கரிகளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீர் கிருபாலிக்கணும் ஐயா. காத்துக்கொள்ளும் வழியடுத்து ஆசீர்வதி அன்பு கயிறினால எங்களை ஒவ்வொருவருக்குத்தான் இணைத்திருக்கிற கிருபிக்காய் உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். ஆட்சி உடைய கரத்தை ஒப்பிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வித்து காத்துக்கொள்ளும். புதிய கிருபை புதிய வல்லமை தந்தராஜ் நாமத்தை பயன்படுத்தும். எல்லாவற்றையும் எங்களுக்காக மறித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவுள்ள பிதாவே, ஆமென்.